மக்கள் ஆதரவு இந்த கேட்டகரிக்கு மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஐந்து மதிப்பெண்களும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒன்பது மதிப்பெண்களும் நாங்க கொடுக்கிறோம் மன்மோகன் சிங்க காமராஜர் அவர்கள் கூடயும் மோடியை ஜெயலலிதா அவர்கள் கூடயும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்தியாவின் பிராண்ட் இமேஜ் வளர்ப்பதில் பங்களிப்பு இந்த கேட்டகரிக்கு மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஏழு மதிப்பெண்களும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒன்பது மதிப்பெண்களும் கொடுக்கிறோம் மன்மோகன் சிங் அவர்களை அன்பே சிவம் திரைப்படத்துக்கூடியும் நரேந்திர மோடி அவர்களை எந்திரன் படத்தோடையும் ஒப்பிடலாம் கிருஷ்ணர் சொன்னதை கூட தப்புன்னு சொல்ற நூறு கோடி மக்கள் இருக்காங்க இயேசு சொல்றதை தப்புன்னு சொல்ற நூறு கோடி மக்கள் வணக்கம் புதுசா ஒரு சீரீஸ் பண்ணலாமே அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அதாவது சிறந்த அரசியல் தலைவர்கள் சிறந்த ஆளுமைகள் சிறந்த பிரபலங்கள் கம்பேர் பண்ணி பேசலாமே ஒப்பிட்டு பேசலாமே அப்படின்னு தோணும் போது எதுக்கு இந்த வீண்வம்பு விபரீத விளையாட்டு இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணுமா அப்படிங்கும்போது இது வந்து மனசில் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் என்ன தோணுச்சோ அதை பற்றி பேசுகிறது ஒன்றும் தப்பு கிடையாதே அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அது எல்லாருமே ஏற்றுப்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா கிருஷ்ணர் சொன்னதை கூட தப்புன்னு சொல்கிற நூறு கோடி மக்களும் இருக்காங்க இயேசு சொல்கிறத தப்புன்னு சொல்கிற நூறு கோடி மக்களும் இருக்காங்க அல்லா சொல்கிறத ஏற்றுக்காத இரநூறு கோடி மக்கள் இருக்காங்க அந்த பட்சத்தில் நாங்கள் சொல்ற விஷயத்தை வந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு சதவீதம் கூட நாங்கள் நம்மளை அதை எக்ஸ்பெக்டும் பண்ணலை இருந்தாலும் இது ஒரு சின்சியரான முயற்சி தான் இந்த முயற்சியின் முதல் எபிசோடா வந்து இன்றைய பிரதமரை பற்றியும் முன்னாள் பிரதமரை பற்றியும் ஒப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு இது முழுக்க முழுக்க எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எங்களுடைய ஒப்பீனியன் தான் நாங்கள் சொல்ல வர எல்லா விஷயங்களும் கரெக்ட் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல அங்கங்க சில தவறுகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்ல வந்தது எல்லாமே தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் சொல்ல வர விஷயத்துக்கான ரீசனிங் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் அது உங்களுக்கு தவறுதலாக தோணலாம் ஓகே இன்னைக்கு நம்ம இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் சமீபத்தில் இந்தியா டுடே அவங்க ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு எடுத்தாங்க அதாவது காங்கிரஸ்லேயே சிறந்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பு எடுக்கும் போது முதலாவதா இந்திரா காந்தி வந்தாங்க இரண்டாவதா நேரு மூன்றாவதா ராஜீவ் காந்தி நான்காவதா மன்மோகன் சிங் வந்தாங்க இது வெறும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு மத்தியில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பு ஆனா எனக்கு அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருப்பவர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் இரண்டாவதா நேரு வராது மூன்றாவதா இந்திரா காந்தி வராரு இந்திரா காந்தி ஒரு தைரிய தைரியமான பெண் தைரியமான சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து பிரதமர் லிஸ்டில் வந்து முதலாவதாக அவங்க வரல மன்மோகன் சிங் நரேந்திர மோடி இவங்க ரெண்டு பேரையும் இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருமே நிறைய சாதிச்சிருக்காங்க இவங்க இரண்டு பேருடைய புகழ் அவங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு மிக உயரத்தில் இருக்கு இவங்க இரண்டு பேருமே யாரெல்லாம் அவங்கள விமர்சித்தாங்களோ அவங்களுடைய வாயாலே திரும்பவும் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே செஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இந்த அரசு ஊழல் நிறைந்த அரசு அப்படின்னு பிரச்சனை பண்ணார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வாயாலே நரேந்திர மோடியை விட மன்மோகன் சிங் ஆயிரம் மடங்கு மேலே இந்திய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கு மன்மோகன் சிங் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசியிருக்காரு அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்களை பற்றி நிதிஷ்குமார் பல முறை விமர்சிச்சிருக்காரு ஆனால் அவருடைய வாய் நரேந்திர மோடியவரை தீவிரவாதத்தை அடக்குறதுக்கு வேற யாருமே கிடையாது இவர்தான் ரொம்ப சிறப்பாக இதை கையாளுறாரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசியிருக்காரு ஆக மொத்தத்தில் இவங்க இரண்டு பேருக்குமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குங்க இவங்க இரண்டு பேருமே கடின உழைப்பாளி இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிறப்பாக செயல்படுறாங்க இவங்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனால் அதை கையாளும் விதம் தான் வெவ்வேறு சரி நரேந்திர மோடி மன்மோகன் சிங் இவங்க இரண்டு பேருக்கான ரேட்டிங்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி

கொண்டாட்டமா இருக்கட்டும் ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணும் பண்ணனும்னா கூட லட்சக்கணக்கில் அதுக்காக செலவு பண்ணுவாங்க அடுத்ததாக ஒரு சினிமா படத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மன்மோகன் சிங் அவர்களை அன்பே சிவம் திரைப்படத்துக்குடையும் நரேந்திர மோடி அவர்களை எந்திரன் படத்தோடையும் ஒப்பிடலாம் அன்பே சிவம் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் அந்த படம் பாராட்டப்பட்டு பேசப்படலை மிகப்பெரிய கமர்ஷியலாக வசூல் ஆகல ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவிலேயே பெஸ்ட் திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அன்பே சிவம் படத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் மன்மோகன் சிங்கும் அவருடைய ஆட்சி காலத்தில் அவரை நிறைய பேர் புகழ்ந்து பேசலை அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு சிறந்த பிரைம் மினிஸ்டராக மன்மோகன் சிங் இருந்தார் அப்படின்னு எல்லாருமே அவரை புகழ்ந்து பேசுகிறாங்க அதே மாதிரி தான் மோடி அவர்களை நம்ம வந்து எந்திரன் படத்தை கூட ஒப்பிடலாம் எந்திரன் படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் பயங்கரமாக விளம்பரம் செய்யப்பட்டது கமர்ஷியலாக வந்து வசூலாச்சு கல்லாக அப்படியே நிரம்பிச்சு ரஜினிகாந்த் என்ன ஐஸ்வர்யா ராய் என்ன ஏரமான் என்ன சங்கர் என்ன படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் அதே மாதிரி தாங்க மோடியும் பிரம்மாண்டம் விளம்பரம் கல்லா கட்டுச்சு நான் கல்லா கட்டுச்சு அப்படின்னு சொன்னது இந்தியா பொருளாதாரத்தில் இல்லைங்க பிஜேபிக்கு ஓட்டுக்களாக வந்து கொட்டுச்சு இந்தியா முழுக்க இவங்க வெற்றி அடைஞ்சாலும் பாவம் தமிழகத்தில் மட்டும் அது சாதி

அதிக வாக்குகள் இவராலையும் பெற முடியல அதே மாதிரி மோடியை எதற்காக ஜெயலலிதா கூட ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க இரண்டு பேருமே தனிச்சையாக செயல்படுவாங்க முழு அதிகாரமும் இவங்களுடைய கையில் தான் இருக்கும் கூட ஒர்க் பண்ணுற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரை பார்த்தாலும் ரொம்ப பயப்படுவாங்க அடுத்ததாக சினிமா நட்சத்திரங்கள் சினிமா நடிகர்கள் கூட இவங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் நடிகர்கள் கூட ஒப்பிடலங்க பாலிவுட் நடிகர்கள் கூட இவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மன்மோகன் சிங் அவர்களை நேற்று மறைந்து போன இர்ஃபான் கான் ஒப்பிடலாம் மோடி அவர்களை வந்து சல்மான் கான் கூட ஒப்பிடலாம் இரஃபான் கான் வந்து மிக சிறந்த நடிகர் ஆனால் இந்திய அளவில் பல பேரால் சிறந்த நடிகர் அப்படின்னு போற்றப்படாத ஒரு நடிகர் ஆனால் உலக அளவில் தி பெஸ்ட் ஆக்டர் சிறந்த நடிகர் அப்படின்னு மிகவும் பாராட்டப்பட்டார் அதே மாதிரி சல்மான் கான் வந்து க்ரௌட் புல்லிங் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுல அவர் ஒரு மிக சிறந்த சகல கலா வல்லவன் அடுத்ததா கலர் கூட இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு சொல்லணும்னா மன்மோகன் சிங் அவர்களை ப்ளூ கலர் கொடியும் நரேந்திர மோடி அவர்களை ரெட் கலர் கொடியும் ஒப்பிடலாம் ப்ளூ கலருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி ட்ரஸ்ட் வர்தி இன்டெலிஜென்ட் இதுதான் இதற்கு அர்த்தம் ரெட்டுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்ட்ரென்த்து ஓவர் ஃப்ளோயிங் எனர்ஜி அப்படிங்கிறது தான் ரெட் கலருக்கான அர்த்தம் அடுத்ததா இவங்க இரண்டு பேரையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மன்மோகன் சிங் அவர்களை ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தோடையும் நரேந்திர மோடி அவர்களை உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்குடையும் ஒப்பிட்டு சொல்லலாம் அடுத்ததா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து மோஸ்ட் குவாலிஃபைடு பர்சன் நரேந்திர மோடி அவர்கள் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அதே மாதிரி இவங்க இரண்டு பேரையும் கிரிக்கெட் வீரர்கள் கூட ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மன்மோகன் சிங் அவர்களை ராகுல் டிராவிட் கூடையும் நரேந்திர மோடி அவர்கள்

பல சமயங்கள்ல அவுட் ஆகி வெளியில அதே மாதிரி மன்மோகன் சிங் மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குங்க அவர் மேல கிடையாது ஊழல் செஞ்சவங்களுக்கு உறுதுணையா இவர் இருந்தார் அப்படின்னு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கே தவிர எந்த குற்றமும் இன்னும் நிரூபிக்கப்படல இந்த பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் பிரிவினை அரசியல் பண்றாரு வெறுப்பு அரசியல் பண்றாரு மதத்தை வச்சு அரசியல் பண்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த பக்கம் இவரை இதுல பப்பட் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னா நரேந்திர மோடி அவர்களை ஹிட்லர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இவங்க இரண்டு பேருக்குமான ரேட்டிங்ஸ் நம்ம பார்க்க போறோம் பத்து கேட்டகரியில ஒரு ஒரு கேட்டகரிக்கும் பத்தும் பத்து மதிப்பெண்கள் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்